ஓன் டோக்கன் பிடிஆர் ஸோ அந்த காயின் பற்றி உள்ள அனலைஸும் அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்ன நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ அந்த காயின் வாங்கலாமா ஸோ என்ன ப்ரைஸில் வாங்கலாம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில் அனலைஸ் ஃபார் பிடி பிடிஆர் காயின் ஸோ இந்த பிடிஆர் காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ரூ காயின் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிட்ரு எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் சரியா இது வந்து இந்த ப்ரைஸில் என்ன போயிட்டுருக்குன்னா அரௌ பிலோ டென் ருபீஸில் வந்து போயிட்டுருக்கு அரவுண்ட் நைன் பாயிண்ட் சம்திங் வரும் சரியா ஸோ அந்த ருபீஸில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த காயின் வந்து ஒஸ்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தான காயின் ரீசன்னால் வந்து சப்ளை வந்து கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து பெருசாக வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து ட்ரேட் ஆகலை ரீசன்னால் அந்த எக்ஸ்சேஞ்சு டோக்கன் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறதுல வந்து அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு சின்ன எக்ஸ்சேஞ்ச் அதாவது ப்ரோபிட் ஓசனெக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இது வந்து ட்ரேட் ஆகுது சரியா வால்யூம் வந்து நமக்கு எப்போவுமே வந்து நல்லா எங்கே அப்படின்னா பிட்ரோவில் தான் நல்லா இருக்கும் ஸோ பிட்ரோ எக்ஸ்சேஞ்சில் இந்த காயின் வந்து ட்ரேட் ஆகுது இதில் முக்கிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த காயின் நான் இன்னைக்கு வீடியோ போட்டுறதுக்கு ரீசன்னால் நிறைய அப்டேட் வந்து வ வந்துகிட்டு இருக்குது ஸோ இனியும் வரப்போகுது ஸோ அதனால் வந்து இந்த காயினோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் அப் ஆகலாம் ஸோ லாங் டர்ம்க்கு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணும் அப்படின்னா தாராளமாக பிடிஆர் காயின் வந்து வாங்கலாம் சரியா சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போ பார்க்க வேண்டிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு நம்பரூபா படி ஐம்பது ரூபா சம்திங் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்கு ஸோ பாயிண்ட் செவன் டாலர் அது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் நமக்கு தெரியும்ல ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஆல்ட் கைன்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு பூம் பூமில் இருந்து ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா இது இந்த அளவு போயிருக்கு ஸோ இப்போ வந்து அரௌண்ட் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே டவுனில் இருக்குது ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து தாராளமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நான் இது வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டவுனில் இருக்கும்போதே இவருக்கா ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் பிடிஆர் காங்கி இன்வெஸ்ட் பண்ணலான்னு சப்போஸ் அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா அகெயின் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வாங்கி அவரேஜ் பண்ணி இன்வ வச்சிக்கலாம் சரியா லாங் டம் ஹோல்டுக்கு ஸோ நானும் வந்து அந்த மாதிரி அந்த டைமே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போவும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓரளவு வந்து அவரேஜ் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இந்த காயின் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்ரு காயின் ஆர்ஓஏ வந்து இரநூத்தி எட்டு பர்சன்டேஜ் போயிட்டுருக்கு ஓகே ஓவரால் பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த காயினோட டீட்டெயில்ஸ் ஸோ ரீசெண்டாக ஒரு டவுன் ஆகி இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு சரி அந்த ரிவர்சலுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த பிடிஆர் காயினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிட்ரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபேமஸான ரீசன் என்ன அப்படின்னா அந்த பவர் பிக்கி தான் அதாவது ஸ்டாக்கிங் நிறைய காயின் ஸ்டாக்கிங் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஸ்டாக்கிங்னால் நீங்கள் வந்து லாக் பண்ணி வைக்கிறது மூலமாக அந்த காயினோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மற்ற எக்ஸ்சேஞ்சிலலாம் கொடுக்குறத விட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை டெய்லி வந்து அந்த காயின் இன்ட்ரெஸ்ட் ஆடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் டிஆர்எஸ் லாக் பண்ணிவிட்டீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் சம்திங் டிஆர்எக்ஸ் அறு ஒன் டிஆர்எக்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களை ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணுறீங்கன்னா அந்த காயினோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சரியா சரி ஓகே இதில் வந்து என்ன பெனிஃபிட் பிடிஆருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஐபி கேப் எனபிள் பண்ணுவோம் விஐபி கேப்னால் என்ன அப்படின்னா நார்மலாக அந்த ஸ்டேக்கிங்கில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டெய்லி நைட்டு நைன் தேர்ட்டி சரியா ஒம்பது முப்பது ஸோ அந்த டைம் மட்டும்தான் உங்களால் லாக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த லாக் பண்ணிக்கிறதுக்கான உங்களுக்கான காயின்ஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் சரியா மூணு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து இங்கே லாக் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நீங்கள் வந்து ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்சாக சும்மா வச்சுருந்தீங்கன்னா அது எந்த யூஸும் இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி லாக் பண்ணி வைக்கிறது பெட்டர் சரியா ஸோ இதில் விஐபி கேப்னு வந்து பிடிஆர் ஹோல்டர்ஸு கொடுக்குறான் ஸோ அப்போது டெய்லி ஒம்பது வரைக்கும் மட்டும்தான் அதர்ஸ் வந்து லாக் பண்ண முடியும் அதர்ஸ்னால் பிடிஆர் ஹோல்டு பண்ணாதவங்க ஆனால் பிடிஆர் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பிடிஆருக்கு ஒரு யுஎஸ்டிடி வரைக்கும் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விஐபி கேப் கொடுக்கறதுனால டைம் நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம் பிடிஆர் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சரியா ஸோ இதான் வந்து ரூல் ஸோ அப்பவும் பிடிஆரை வச்சு விஏபி ஆப் கொடுக்குறனால அந்த பிடிஆருக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை தாண்டி இப்போ வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் அப்டேட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய சேஞ்ச் அதாவது கார்டோனா பிளாக் செயின் காயின்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்களாம் ஸோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன டோக்கன்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிவரேஜ் ட்ரேடிங்கும் கொண்டு வந்தாங்க ஸோ இவ்வளோ நாளும் லிவரேஜ் கிடையாது ஸோ இப்போ வந்து த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் இந்த மாதிரி லிவரேஜ் ட்ரேடிங்கும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் பை செல் வந்து டபுள் சைடும் வந்து ட்ரேட் பண்ணலாம் என்னென்ன காயின்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஆப்ஷன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து நம்ம பிடிஆருக்குள்ளே அப்டேட் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டாங்க அந்த அனவுன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க புதுசாக லிஸ்ட் பண்ணுற காயினுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓட்டிங் ஃபியூச்சர் மாதிரி கொடுக்குறான் ஸோ இந்த ரெண்டு காயின் வந்து லிஸ்ட் பண்ணாங்க சரியா அதாவது ஜேஏஎம் கின் சரி அந்த ரெண்டு காயின் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓட்டு அப்படின்னு சொல்லி மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பிடிஆரை வந்து லாக் பண்ணால் போதும் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பிடிஆர் லாக் பண்ணால் போதும் ஒரு பிடிஆருக்கு ஒரு ஓட் அப்படின்னு வந்து கல்குலேட் பண்ணிப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் இந்த காயின் நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணி ஸோ இந்த காயின்னு ஓட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காயின் ஓவரால் ஓட்டிங் முடிஞ்சு லிஸ்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த யூஎஸ்டிடி ஏட் ட்ராப் வந்து கொடுப்பான் சப்போஸ் அது நீங்கள் சப்போஸ் இதுக்கு ஓட் பண்ணுறீங்க ஆனால் இதுதான் வின்னாச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு வந்து பிடிஆர் வந்து ரிட்டன் ஆயிடும் ஸோ வித லாஸும் கிடையாது ஸோ நம்மளே வந்து அதாவது ஒரு யூஸஸே வந்து ஓட் பண்ணி ஒரு காயினை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஸோ இது கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து பிடிஆர் லாக் பண்ணியிருந்தால் தான் பிடிஆர் வச்சுருந்தால் தான் ஓட் பண்ண முடியும் ஸோ இனியும் வந்து இந்த மாதிரி கொண்டு வர கொண்டு வர என்ன ஆகும்னா அந்த பிடிஆருக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து அடுத்து இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா டெஃபி மைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள் அவங்க வந்து லிஸ்ட் பண்ண காயின் ஜேஏஎம் பிடிஆர் இதெல்லாம் வந்து இப்போ ஜேஏஎம் காயின் இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பிடிஆர் ஆர் ஜேஎம் இதை வந்து நீங்கள் வந்து லா லாக்கு ஸ்டேக் பண்ணுறது மூலமாக செவன் டேஸ் டு மைன் ஸோ ஏழு நாள் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ஜேஏஎம் இந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும் ஸோ தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதனாலேயும் வந்து இதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த பிடிஆர் காயினை வச்சு ஓட் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டேக் பண்ணலாம் மாதிரி மைனிங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இனியும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டோக்கன் அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால இந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆனால் நீங்கள் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து இன்வோஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா தெரியும் ஸ்டாக்கிங்கில் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஸோ அந்த யூனிவர்சிட்டி வரையும் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி போட்டு வைக்கிறது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் சரியா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க ஸோ அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க வெல்கம் போனஸ் இப்போ கொடுக்குறாங்களான்னு எனக்கு வந்து ஷுராக தெரியல இதுக்கு முன்னாடி அஞ்சு டு பத்து ருப்பல் வரைக்கும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நூறு டாலர் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இருந்தாங்க இப்போதைக்கு நான் நாட் ஷுர் எனிவே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க வெல்கம் போனஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து இந்த பிடிஆர் டோக்கனோட பெனிஃபிட்ஸ் அண்டு யூசேஜ் சரியா ஸோ தேவைப்படுறவங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு என்ன காயின் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த காயின் ஒருத்தாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்